ஒன்றிய அரசின் ஹிந்தி திணிப்பு முயற்சியை கண்டித்து திராவிடர் கழகத்தின் மாணவர் அமைப்பு சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகே திராவிடர் மாணவர் கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஹிந்தியை திணிக்கும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குழுவின் அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்பவர் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கலிபூகுன்றன், ஒன்றிய அரசு தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்க முயற்சித்தால் கடுமையான போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார். ஆர்எஸ்எஸ் என்ற கொள்கை என்பது ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம் என்ற கலாச்சாரம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரே மொழி என்ற கலாச்சாரத்தை திணிப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயராலே மூன்றாவது மொழியை படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள். மூன்றாவது மொழி என்றால் எந்த மொழியை? தமிழ், ஆங்கிலம். மூன்றாவது மொழி இயல்பாக எதுவாக இருக்கும் என்றால் இந்தியாகத்தான் இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டிலே மூன்றாவது மொழியாக ஒருவர் குஜராத்தியை படிக்க வேண்டும் நினைத்தால், அசாம் மொழியை படிக்க வேண்டும் நினைத்தால், இங்கே சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர் எத்தனை பேர் இருப்பார்கள், எத்தனை மாணவர்கள் வருவார்கள்? இது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்று, யதார்த்தத்திற்கு விரோதமான ஒன்று என்பது அவர்களுக்கு தெரியும். இதேபோல் கள்ளக்குறிச்சியில் கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு திராவிடர் மாணவர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மொழி உரிமையை பறிக்கும் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் ஹிந்தி திணிப்பை கைவிட வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்களை எழுப்பினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.